இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். இருபது நாளில் கூட இந்த ஒரு வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு சிறு ஒரு ஆராதனை மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டியர் பீப்புள் ஆஃப் காட், இட் இஸ் அ கிரேட் ஜாய் டு மீட் ஆல் ஆஃப் யூ த்ரூ திஸ் வீடியோ. யூ கோயிங் டு ஹேவ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் வர்ஷிப். மே திஸ் டைம் பி அ பிளெஸிங் டு ஆல் ஆஃப் யூ. பாருங்கள், இந்த வேளையில் கூட இந்த நாவல் புது பாட்டு என்ற பாடலை நான் பாடுவோமாக. பாடுவோமா? எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அடுத்ததாக கூட ஒரு ஜப பாடலை நாம் பாடுவோமாக. என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோஸ்திரம். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோஸ்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடவும் நாமம், முழு உள்ளத்தோடவும் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன் என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோஸ்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோஸ்திரம். நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேச நீர் அனைத்தீரே. நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேச நீர் அனைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே, கர்த்தனே தேற்றினே, ஆ கர்த்தனே தேற்றினே.
இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோஸ்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோஸ்திரம். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோஸ்திரம். என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோஸ்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே எங்களுடைய பலவீனத்தின் நேரத்தில் உம்முடைய கிருபையும் உடைய பலனும் எங்களுக்கு பூரணமாய் வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. லார்ட், வி வாண்ட் டு தேங்க் யூ லார்ட் ஃபார் யோர் ஸ்ட்ரென்த் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் ஆல் அவர் வீக்னஸஸ் லார்ட். அண்ட் லார்ட், வி வாண்ட் டு தேங்க் யூ லார்ட் ஃபார் பீங் வித் அஸ். எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் நீ, எங்களுடைய பலவீனத்தின் மத்தியில் ஆண்டவரே, துன்பத்தின் மத்தியிலும் கூட எங்களோடு உடன் வருகிற கர்த்தர் நீங்க சொன்ன ஆண்டவரே. இந்த சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பலன் ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, எங்களோடு உடன் வர வேண்டும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலே உலகத்தில் பலவீனத்தோடு வேதனைகளும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவரே, நீர் ஐயா உதவியாக பலனாக கடந்து வர வேண்டும்படி உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இந்த நேரத்தில் கூட சுவாமி முழுவதுமாய் நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே, இந்த பலவீனமான சூழ்நிலை மத்தியில், சோர்வான இந்த நேரத்தின் மத்தியில் ஆண்டவரே, தயக்கங்கள் பயங்கள் ஆண்டவரே, பலவிதமான அச்சங்கள் நிறைந்த இந்த வேளையில கூட கர்த்தர் எங்களோடு இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. லார்ட், வி ப்ரே இன் தி மிட்ஸ் ஆஃப் திஸ் ட்ரிபிலேஷன் ஓ லார்ட், இன் தி மிட்ஸ் ஆஃப் திஸ் லார்ட் லோன்லினஸ் ஓ லார்ட், இன் தி மிட்ஸ் ஆஃப் ஆல் தி ஃபியர்ஸ் ஓ லார்ட், வி ப்ரே that your presence will be with us Lord and continue to be with us Lord. எங்களோடு தொடர்ந்து இரும், கர்த்தர் தாங்கி வழிநடத்து மாறும்படி கரத்தில் ஒப்புடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை உங்களை யாவரையும் வாழ்த்து இந்த நாளிலே வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு சிறிய காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ இன் த மேட்ச்லெஸ் நேம் ஆஃப் அ லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இட் இஸ் அ ஜாய் டு மீட் ஆல் ஆஃப் யூ த்ரூ திஸ் வீடியோ. இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் கொண்டு வரப்போகிற கர்த்தருடைய வார்த்தையானது மத்தேயு 16 அதிகாரம் இந்த நாளிலே வசனங்கள் 24 முதல்ல நாம் பார்க்க போகிறோம். We're going to look at Matthew chapter 16 verses verse 24 onwards. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் இவ்விதமாக சொல்கிறார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இவ்விதமாக தம்முடைய சீஷரோடு சொல்கிறார். Then Jesus said to his disciples, Whoever wants to be my disciple must deny themselves and take up their cross and follow me. பிரியமானவர்களே, நாம் இந்த லெந்த காலத்தில் இந்த மத்தேயு சுவிசேஷத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த 16 அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் தம்முடைய சீஷரோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த நாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை முதலாவதாக, இந்த நாளிலே தன்னைத்தானே வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த நாளில் சொல்லுகிற அந்த வார்த்தை போகும். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், ஹூஎவர் வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ், யாரெல்லாம் இந்த நாளில் ஆண்டவரை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். முதலாவதாக பார்க்குற காரியம், தன்னைத்தானே வெறுத்து. இந்த நாளில் ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னைத்தானே வெறுக்கிறவர்களாக இந்த நாளிலே காணப்படும். டு டினாய் ஹிம்செல்ஃப், இட் மீன்ஸ் டு கம்ப்ளீட்லி டிஸ்ஓன் அண்ட் டு பி செப்பரேட்டட், லைக் ஹவ் பீட்டர் டினாய்ட் நோவிங் ஜீசஸ். பிரியமானவர்களே, இந்த நாளிலே எப்படியாக பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்நாளிலே அவரை அறியவில்லை தெரியவில்லை என்று சொல்லி இந்த நாளிலே மறுத்தது போல, அப்படியாக இந்த நாளிலே இந்த ஒரு வசனம் இவ்விதமாக கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. தன்னைத்தானே வெறுக்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால் டினாய், அதாவது ஏற்கனவே இந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள், பழைய மனுஷனுக்குரிய விஷயங்கள் எல்லாம், இது வந்து என் வாழ்க்கையில் இனி இல்லை, தன்னைத்தானே வெறுக்கிறது டினாய், இந்த நாளில் வெறுக்கிறதான ஒரு காரியம் அது என்று சொல்லி இந்த நாளில் நான் பார்க்குறோம். ஸோ அதில் இந்த நாளில் கலத்தியர் 2:20 கூட விதமாக சொல்லுகிறது, இந்த நாளிலே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்,
ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்கிற இந்த வார்த்தை வருகிறது. And Galatians chapter 2 verse 20 says, we are to live our lives as one alive to God but dead to sin and to the world. இதுதான் இந்த நாளில் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறவராக இருக்கும். திரும்பமாக இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிற என்ன காரியம் என்றால், பேதுரு எவ்வாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது நான் அறியலை அப்படின்னு சொன்ன பிரகாரமாக, பிரியமானவர்களே, பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் அவனுடைய விஷயங்களை இனி நான் அறிய மாட்டேன், அதை குறித்தான எந்த விதமான சம்மந்தமும் இன்றைக்கி எனக்கு இல்லை என்று சொல்லி சொல்ல வருகிற விஷயம்தான் தன்னை தானே வெறுத்து என்கிறதான ஒரு காரியம். கடந்த காலங்கள் கடந்த சூழ்நிலையை நான் வெறுக்கிற ஒரு காரியமாக இது இருக்குது. முதலாவது நான் பார்த்த காரியம், டினாய் யோர் செல்ஃப் டு ஃபாலோ ஜீசஸ். இரண்டாவது பார்க்குற ஒரு காரியம் என்னவென்றால், டேக் யோர் க்ராஸ். ஆண்டவர் சொல்லுகிறார்ல, இந்த நாளிலே தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை, இந்த நாளில் பார்க்குறோம், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, டேக் யோர் க்ராஸ் டு ஃபாலோ ஜீசஸ். இரண்டாவதாக பார்க்குற காரியம் என்னவென்றால், உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிறது. அது நான் பிரிய உடனே இன்றைக்கு இந்த நாளில் முதலாவது காரியம் சொன்னோம், அதாவது எதெல்லாம் என் பழைய மனுஷனுக்குரிய விஷயங்களோ அதையெல்லாம் எனக்கு இனி வந்து அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் நான் தனித்து விட்டேன், நான் தணிக்கை செய்து விட்டேன், சரிங்களா, இனிமேல் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற ஒரு காரியம் போல, இதனால் பிரியமர்களே அதையெல்லாம் நாம் வைக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டினாயிங் ஒன் செல்ஃப் டு ஃபாலோ ஜீசஸ் டெல்ஸ் அஸ் டு லே டவுன் திங்ஸ் விச் இஸ் ரிஃப்ளெக்டிங் டு அவர் ப்ரீவியஸ் லைஃப். இதனாலே எதெல்லாம் இதனாலே என்னுடைய கடந்த காலத்தில் இருந்ததோ அதையெல்லாம் இனி நான் தொடராதபடிக்கு அதை நான் ஒரு புறம் நான் வைத்து விட்டேன் என்று சொல்லி, இதெல்லாம் நான் என்னை விட்டுவிட்டேன், இதெல்லாம் என்னை விட்டுவிட்டேன் என்று சொல்லி, டு லே அ சைட் தோஸ் திங்ஸ் விச் பிலாங்ஸ் டு த ப்ரீவியஸ் லைஃப். இதனால் எதெல்லாம் இதனால் என் பழைய காரியங்கள் இருக்கிறதோ, பழைய மனுஷனுக்குரிய விஷயம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் இதனால் ஒதுக்கி வைத்து விட்டேன். அதே நேரத்தில் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த 24 வசந்த பிரகாரமாக தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதில் இந்த நாளில் நாம் இரண்டு எஜமானங்களுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாதுன்னு வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக, வி கேனாட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ் அஸ் ஹவ் வி கேனாட் கேரி டூ மெனி திங்ஸ் ஃபார் ஜேர்னி. இதனால் பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இந்த நாளிலே நாம் அவரோடு பயணம் செய்ய வேண்டும், அவரை பின்தொடர வேண்டும் என்றால் நாம் நிறைய காரியங்களை எடுத்துக்கொண்டு நாம் போக முடியாது. தேவைப்படுவது ஒன்றே ஒன்று தான், ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், டு ஃபாலோ ஹீம் வி நீட் டு டேக் அப் அவர் க்ராஸ். இதனாலே அவரோடு நாம் பயணம் செய்வதற்கு, அவரை பின்தொடர்ந்து செல்வதற்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை நாம் பின்தொடர வேண்டும். அது மட்டும்தான் இந்த நாளில் தேவை இருக்குது. சிலுவையை தவிர்த்து வேறு எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே நாம் தூக்கி கொண்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் நாம் சுமந்து கொண்டு இருக்கணும், இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு லே அ சைட். இதனாலே இறக்கி வைக்கிற ஒரு நேரமாக இது காணப்படுகிறது. எதெல்லாம் இந்த நாளிலே சிலுவை அல்லாத விஷயங்கள், அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதுவோ, இதனால் அதெல்லாம் நான் இறக்கி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். வி ஓன்லி நீட் த க்ராஸ். இதனால் டேக் யோர் க்ராஸ் டசன்ட் மீன் டு கேரி யோர் பேர்டன்ஸ் யோர் சஃபரிங்ஸ் பட் டு ஷேர் அண்ட் ஐடென்டிஃபை வித் ஜீசஸ் இன் ஹிஸ் ரிஜெக்ஷன் ஷேம் சஃபரிங் அண்ட் டெத். பிரியமானவர்களே, இதனால் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஒருவன் பின்பற்றி ஆண்டவரை பின்பற்றி போக கடவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், என்னுடைய பாரங்கள் கஷ்டங்கள் எடுத்துக்கொண்டு போகிறது அப்படியாகல்ல, ஆண்டவருடைய அவருடைய மரணத்தில் அவருடைய பாடுகள் மத்தியில் இந்த நாளிலே நானும் அவரோடு கூட என்னை நானே அடையாளப்படுத்தி கொள்கிறேன், அவரோடு நான் என்னை நான் இணைந்து கொள்கிறேன் என்று சொல்லி தான் இந்த நாளில் அது அர்த்தப்படுகிறதாக இருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே பல விதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் நமக்கு வருகிறதா இருக்கிறது. அண்ட் இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் தெர் ஆர் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் சஃபரிங்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் அண்ட் பெர்சிகியூஷன் பட் லெட் அஸ் செட் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் அலோன். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை பதித்தவர்களாக நாம் கடந்து செல்வோமாக. ஏனென்றால் இந்த நாளிலே எபிரேயர் புஸ்தகம் இவ்விதமாக சொல்லுகிறது, எபிரேயர் 12 வசனம் 1-2 இவ்விதமாக சொல்லுகிறது, உங்கள் மத்தியில் இதனால் நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி
நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம். வசனம் 2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். Hebrews chapter 12 verse 1 and 2 says this, "Therefore, since we are surrounded by such a great cloud of witnesses, let us throw off everything that hinders and the sin that so easily entangles, and let us run with perseverance the race marked out for us, fixing our eyes on Jesus, the pioneer and perfecter of faith. For the joy set before him, he endured the cross, scorning its shame, and sat down at the right hand of the throne of God." அதில் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிப்பவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறாக தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் அந்த ஓட்டத்தை முடித்தது போல, இன்றைக்கு நாமும் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் மேலே நம்முடைய கண்களை பதித்தவர்களாக இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக நாம் முடிப்போமாக. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், என்றும் இந்த நாளில் உங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார். கிருபை நேர்ந்த ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனே, நீர் எவ்வாறாக உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உலக மக்களாகிய எங்களுக்கு ஒரு சான்றை வைத்து போனதுக்காக நன்றி ஐயா. தேங்க்யூ ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் தட் யூ ஹவ் செட் ஃபார் அஸ் அ லாட். தேங்க்யூ ஃபார் டேக்கிங் அப் த க்ராஸ் ஃபார் அஸ் அ லாட். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த சிலுவை எடுத்துக்கொண்டது போல நாங்களும் இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய சிலுவைகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவரே உம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு உமக்காக நாங்கள் ஓட கர்த்தர் எங்களை உதவி செய்ய முடியாது. நான் ஜெபிக்கிறேன், உண்மை நாங்கள் பின்பற்றி வர வேண்டும் ஐயா. இன் ஆர்டர் டு ஃபாலோ யூ லார்ட், ஹெல்ப் அஸ் லார்ட் டு டினாய் ஆல் தட் இஸ் நாட் ப்ளீஸிங் ஃபார் யூ லார்ட், அண்ட் கண்டினியூ லார்ட் speak to us, Lord, that we will take up the cross, Lord, with much perseverance, Lord, to run the race and to follow you alone, Lord, and continue to be with us. ஆண்டவரே, எங்களோடு இருந்து நாளை ஆசீர்வத்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.